வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இந்த புளிய மரம் பார்த்துட்டீங்கன்னா எங்கேயுமே காத்து அடிக்காது. இது மட்டும் காத்து, இங்கே மட்டும் காத்து சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும். அப்போ நைட்டில் எழுப்புவாங்க, ஆனால் அழுகிற சத்தம் கேட்குது, குழந்தை சத்தம் கேட்குது, ஒரு செல்போன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. 3 வயசுலேயே நான் வந்து இந்த சுடுகாட்டில் வந்து பால் குடிச்சு வளர்ந்தேன். காட்டில் வேலை செய்கிறவர்கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு தரமான சம்பவமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பா. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாபுங்க. பாபு, இந்த சுடுகாட்டில் நீங்கள் வந்து இது எத்தனை வருடமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க? இந்த தொழில் எத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் 5 வயசில் உள்ள கால் எடுத்து வச்சுங்க. எங்கள் முப்பாட்டங்காலத்துலேருந்து இருக்கிறோம் உள்ள. இது குழந்தையிலேருந்தா? ஆமாங்க, முப்பாட்டங்காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம். 3 வயசுலேயே நான் வந்து இந்த சுடுகாட்டில் வந்து பால் குடித்து வளர்ந்தேன். சுடுகாட்டிலேயே வளர்ந்தவன். அதாவது வந்து எங்கள் ஐயங்காலத்தில் குழி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே குழி எடுத்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க, டீ தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால சுடுகாட்டிலேயே டென்ட் அடித்து சுடுகாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம். சத்திரம் ஒன்று கட்டி கொடுப்பாங்க, நல்ல சத்திரம். அந்த சத்திரத்தில் தங்கியிருந்தாங்க எங்கள் தாத்தா அப்பாட்டை எல்லாருமே. அதில் தங்கி தான் நாங்கள் வளர்ந்தோம். வீடு வாசல் இருக்குது, அங்கே போனால் உறம்பரை சரம்பரைக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஒரு மாதிரியை பார்ப்பாங்க, கை கட்டாதீங்கண்ணா, ஒரு மாதிரியை பார்ப்பாங்க. அதனால் வந்துங்க அதிகமாக வீட்டுக்கு போக மாட்டோம். அதிகமாக நாங்கள் புழக்காட்டமே வந்து சுடுகாட்டில் தானுங்க. சுடுகாட்டில் தானுங்க. ஏன்னா நான் சோறு தின்னது, பால் குடித்தது, வளர்ந்தது. நாங்கள் வந்து சங்கூதரது கோயில் பூசாரி பண்டாரம். இங்கே ஆள் இல்லாத பட்சத்துக்கு இலவுக்கு வந்து நாங்கள் சங்கூதம் போவோம். போகிறப்போ வந்து இப்போ குழி வெட்டுற கால் இல்லைப்பா, இந்த தொழில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ குழி வெட்டுற கால் இல்லைங்கும் போது ஒரு புண்ணியம்னு சொல்லி எங்கள் ஐயன் குழி வெட்ட ஆரம்பித்தார். எங்கள் ஐயனோட ஐயன், அதாவது அப்பாவோட அப்பாவோட அப்பா, 3வது தலைக்கட்டு. நான் வந்து 5வது தலைக்கட்டு. இப்போ நான் இருக்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆள் இருக்கிறது கஷ்டம்தானுங்க. இப்போ இருக்கிறதே சிரமம்தான். இப்போவே ஆள் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் இருக்கிறேன். அது போக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா 10-100 பாட்டிக்காட்டு சேர்த்து கேட்பேன், கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா ஆளுகளை வெளி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து குழியை வெட்டுனதையுமே அவங்கள போக சொல்லிடுவேன். அவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொந்த பந்தமெல்லாம் ஒரு மாதிரியும் நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பயம் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு பயம் வராது, வெளியிருந்து வரவங்களுக்கு பயம் இருக்கும். பயம் இருக்கும். உடல் வந்து இப்போ இறந்துட்டாங்கன்னு வந்து இங்கே வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணணுமானா, இல்லை இப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவாங்களா? ஆமாங்க, முன்னெச்சரிக்கையாக. அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தகவல் கொடுத்தால்தான் இங்கே குழி எடுக்க முடியும். நார்மலாகவே பார்த்துட்டிங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு மனிதனுக்கு பார்த்துட்டா 2 அடி தான், 2 அடி தான் நம்ம அந்த சோல்டரோட சேர்த்து 2 அடி. இந்த 2 அடி இந்த சோல்டர் தான் நம்மளுக்கு கணக்கு, கழுத்து இடுப்பெல்லாம் கணக்கு இல்லை, சோல்டர் தான் நம்மளுக்கு கணக்கு, வளர்த்தி கணக்கு. அதனால் வந்து நார்மலாக எப்போ போட்டாலும் 6.5 அடி நீளம், 2 அடி அகலம் போட்டுருவாங்க. யாராவது ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம வந்து கேட்போம், ரொம்ப ஹைட்டாக இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா 6.5 அடி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா 7 அடி போட்டே ஆகணும். போட்டே 7 அடிக்கு கண்டிப்பாக குழி போட்டே ஆகணும். 7 அடிக்கு போட்டால் தான் காலும் கையும் தலையில் முட்டாம மண்ணில் முட்டாமல் இருக்கும். இன்னும் லென்த்து கரெக்டாக இருக்குங்க. அப்போ நம்ம அடக்க முடக்க சௌகரியமாக இருக்கும். சௌகரியமாக? ஆமாங்க. கொரோனா பேஷண்ட்லாம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொரோனா பேஷண்ட் அடக்க முடக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு கொரோனாவில். அப்போ JCP வச்சதை குழி எடுத்தோம். ஆளுகனால வச்சு எடுக்க முடியல. ஏனுங்கன்னா ஆழம் அதிகமாக வேணுங்க. நாளைக்கு வந்து சப்போஸ் நம்ம இல்லை, பழைய குழியும் சொல்லி தோண்டிட்டாங்க, அந்த எலும்பு வெளியே வரக்கூடாது. அதனால வந்துங்க 10 அடி ஆழம் போட்டு அடக்க முடியும். 10 அடி ஆழம் போட்டு பாறை முட்டணும். பாறை முட்டுற வர வரைக்கும் குழி எடுத்து அடக்க முடியணும். குழி மூடுறதுக்கு JCP எடுத்து கொடுத்துட்டு போயிடும், குழி மூடாது. நம்ம தான் மூடிக்கணும். நம்ம தான் மூடிக்கணும். மூடிக்கணும். 3 மணி நேரம் ஆகுங்க அந்த குழி மூடுறதுக்கு. இப்போ வந்து சிறு வயதுலேருந்தே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உடலை வந்து நீங்கள் புதைக்கிறீங்க, அந்த அனுபவம் வந்து எப்படி இருந்தது நான் சொல்லுங்கள். அதாவது குழந்தையிலேருந்தே நான் இங்கே இருந்ததுனால அந்த பயங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி கம்மி அதிகமாக இல்லைங்க. நைட்டாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மட்ட மதியானமாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தையிலேருந்து இருந்ததுனால, அதாவது ஒரு குழந்தையை நம்ம குழந்தையில எப்படி வளர்த்துறோம், அதுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துறோம்,
அப்படி சொல்லி கொடுத்து இதில் பயம் இல்லை, இதில் இருக்கிறது ஒரு சாமி தான், ஆவிகள் இல்லை, பேய் இல்லை, நீ யார் சொன்னால் நம்பாத அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வளர்த்துனாங்க. இந்த சுடுகாடுக்குள்ளே வளர்த்துனதுனால நம்மளுக்கு வந்து அந்த பயங்கிறது வந்து என்னன்னு கொஞ்சம் தெரியாது போயிடுச்சு. தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே பேய் பிசாசெல்லாம் இருக்காண்ணா? காற்று கருப்பு இருக்கிறது நிச்சயம். எப்படின்னா சாமி இருக்கிறது நிச்சயம்னா காற்று கருப்பு இருக்கிறது நிச்சயம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து இந்த காற்று சுத்தம், காற்று சுற்றி சுழல் அடிக்கும், வானத்துக்கு பூமிக்கு சுற்றி ஒட்டும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் சுற்றும், ஹைட்டு போகிறது மட்டும்தான் தெரியும், முட்டுறது தெரியாது. ஆனால் இங்கே காற்று சுற்றுச்சுன்னா முகலில் முட்டுறது கரெக்டாக தெரியும். வெள்ள முகலில் போய் அந்த குப்பை அடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? இந்த புளிய மரம் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே காற்று அடிக்காது, இது மட்டும் காற்று, இங்கே மட்டும் காற்று சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும். இங்கே மொத்தம் அஞ்சு மரம் இருக்குது, இதில் ரெண்டு அங்கே ஒரு மூணு அப்படி அஞ்சு மரம் இருக்குங்க. சரிங்க. இந்த அஞ்சு மரம் மட்டும் தனியாக ஆடும், ஆடும்போது அந்த வேறு இருக்குல்லங்களா, அந்த வேறு தான் வந்து ரோட்டுக்கு வந்துடும். ஒவ்வொரு நேரம் ரோட்டுக்கு வரும், ஒவ்வொரு நேரம் பார்த்தா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கும். இதுதான் அந்த வேறுகள், அதே வேறுகள் தான் இதுக்கு எல்லாமே. இது அந்த அற சாமியாக இருக்க மாதிரி வருவாங்க, வந்தாங்கன்னா அந்த வேறு வேணும்னு சொல்லிட்டு கத்த கத்தையே பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஆள் இருந்தாலும் வந்து சொல்லி கேட்டு பார்ப்பாங்க, நாங்கள் இல்லைன்றுவோம். இல்லாத பட்சத்துக்காக நாங்கள் எங்கேயாவது சாப்பாடு எப்படி போயிட்டோம்னா வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சுடுகாட்டுக்குள்ளே எந்த மரமாக இருந்தாலும் வந்து அந்த பட்டையை உரிச்சிட்டு போயிடுவாங்க. அது எதை செய்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது சுடுகாடு கொடுக்குற எல்லா பொருளுமே யூஸ் ஆக வேண்டிய பொருள்கள், ஒரு பொருளும் கூட யூஸ் இல்லாத பொருள் கிடையாது. ஒரு செடியை பிடுங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சாலுமே குழந்தைங்க நழுகி போனால் நலுங்கல புனி தங்கியிருந்தாலும் ஒதுங்கி போயிடும். அதுதான் குளிமேடு தலையை பிடிங்கிட்டு வந்து குழந்தைக்கு தேய்ச்சி விடுங்க அப்படிங்குவாங்க எங்கே மந்திரிச்சாலும். இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இல்லை, முன்னோர் காலத்துலேருந்து அது உண்மையாகவே நடந்துட்டு வர்ற ஒரு ஐதீகம். அது உண்மை உண்மைங்க. இப்போ நீங்கள் சுடுகாட்டில் நீங்கள் நைட்டு வந்து இங்கே தூங்கிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்கண்ணா. நைட்டு நீங்கள் தூங்கும்போது வந்து அழுகை குரலெல்லாம் வந்து சுடுகாட்டில் வந்து கேட்கும் நான் கேள்விப்பட்டேங்கண்ணா, உண்மையாவண்ணா? அதெல்லாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தா குழந்தை எழுகிற மாதிரி இருக்குங்க. அது ஒவ்வொரு வாட்டில் நான் எந்திரிச்சு வந்திருக்கிறேன். அப்புறம் எங்கள் பெரிய எங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்னன்னாங்கன்னா, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும்போது நீ காதில் போட்டுக்காத, கண்டுக்காமல் இரு, அந்த சத்தம் உங்களுக்கு காது கேட்காது அப்படிங்க. அதே மாதிரி நான் வந்து கொரோனா பாடி காலத்தில் வந்து இப்போ தற்சமயமாக கொரோனா பீரியடில் வந்து லாக்டவுனில் பாடியெலாம் எரிச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போக முடியாது, குழந்த குஞ்சு பேரம்பேத்தியெல்லாம் இருக்கிறாங்க, குடும்பம் பெருசு, அதனால் நம்ம இந்த தொழில் செஞ்சு போட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அச்சமாக இருந்தது. அதனால் நான் இங்கேயே தண்ணியை எல்லாம் காய வச்சு குளிச்சுட்டு நான் இங்கேயே சாப்பிட்டு நாங்கள் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இங்கேயே படுத்துக்குவோம் என் கூட வச்சுருந்த ஆளுகளை. அப்போ நைட்டில் எழுப்புவாங்க, ஆனால் அழுகிற சத்தம் கேட்குது, குழந்தை சத்தம் கேட்குது, ஒரு செல்ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது, ஒரு ஈ வந்து அந்த ஈன்னு சவுண்டு வருங்க, அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்குவாங்க. எதையும் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு ஒரு திருநீருவோ இல்லை நேராக எழுந்திரிச்சு வருவேன், இந்த சாம்பலை எரிச்ச சாம்பலை எடுத்துகிட்டு போய் ஒரு கோட்டை போட்டுட்டு படுத்துக்குவோம். இந்த கோட்டை அந்த கோட்டை போட்டோம்னா சவுண்டு வராது. ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா இது உண்மை. நம்ம நடு வீட்டில் அதாவது அப்போலாம் அடுப்பு தான் எரிச்சிட்டு இருந்தோம், நடு வீட்டு நடு அடு சாம்பலை எடுத்து நம்ம வாசலில் கோடு போட்டு படுத்தோம்னா எந்த தீய சக்தி உள்ள வராது. இப்போ இந்த சூசைட் பண்ணி போகிறாங்க, இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறாங்களா இருக்காங்களாண்ணா, அவங்களோட ஆத்மா வந்து இன்னும் சாந்தி அடையாமல் இருக்குன்னா இல்லைங்கண்ணா? அது எல்லாத்துக்குமே வந்துங்க ஒரு டைமுன்னு இருக்குது. ஆண்டவன் எழுதுனது அந்த பிரம்மா நம்ம தலையில் நின்று எழுதியிருக்காரோ அந்த டயத்துக்கு தான் நம்ம மேலே போக முடியும். இறந்ததே நம்ம மேலே யாருமே போக முடியும். அதாவது போகக்கூடியவங்க வந்து புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, ஒன்று 100 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அல்லது இந்த வைகுண்டா ஏகாதசி திறப்பு, கோயில் திறப்பு அன்னைக்கு இறந்து போவாங்க, அவங்களாம் சொர்க்கத்துக்கு உடனே போயிடுவாங்க. அது ஏன்னா வைகுண்டா ஏகாதசிக்கு இறந்தால் மட்டும் சொர்க்கத்துக்கே போகலாம்? வைகுண்டா ஏகாதசி எப்போ இறக்குறவங்க மறுபிறவி எடுக்கிறவங்க. ஓ, அப்படிங்க. அது வந்து உண்மை. ரீசனில் வந்து எனக்கு நடந்திருக்கு. என்னோடய இதில் எங்கள் மாமியாயாவும் என் தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க. தொடர்ந்து மூணு மாதம் கேப்பில் இறந்து போகிறாங்க. வைகுண்ட ஏகாதசி எனக்கு என் பேத்தி பிறக்கிறா. என் பேத்தி பிறக்கும்போது எங்கள் மாமியார் ஜாடையும் எங்கள் தங்கச்சியோட ஜாடையும் அப்படியே இருக்குது. இப்போ பேத்திக்கு 4 வயசு ஆச்சு. எங்கள் மாமியானுக்கு என்ன புத்திமதி சொல்லுவாங்களோ அது இந்த வயசில் எனக்கு சொல்லுது. அப்படிங்களா? ஆமாங்க. என் தங்கச்சி எனக்கு என்ன சொல்லுதோ, என் தங்கச்சி வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து எனக்கு சத்தம் போட்டாங்கன்னா அண்ணனை சத்தம் போடுறவளோ வச்சுக்காதீங்க, அவர் பாடுபட்டு வர்றாருல்ல, உங்களுக்கு கண் கலங்காமல் பார்க்குறாருல்ல அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சத்தம் போடுவா. அப்போ என் தங்கச்சி சத்தம் போடுறத பார்த்து அதே மாதிரி என் பேத்தி எனக்கு சத்தம் போடுறான். அவங்க பாட்டியில் இவங்க தான் எங்கள் தங்கச்சி. கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. கேன்சர் வந்து இறந்து இப்போ 6 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்தில் இப்போ இந்த பாப்பாவாவும் எங்கள் மாமியாவும் இறந்துவிட்டாங்க. அவங்களும் கேன்சர் தான் இறந்தாங்க.
அவங்க மாதிரியே வந்து நான் ஆண்டவன்ட்ட வேணுனது, எனக்கு அவங்களோட பிறவி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி வேணுன்னு. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க, மார்கழி மாதம் 8ஆம் தேதி என் பேத்தி பிறக்கிறாளுங்க. பிறந்தது கௌசல்யா ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தா. எல்லாத்துக்குமே ட்ரீட் பண்ணேன், என்னோட சந்தோஷத்தை கொண்டாடினேன். என்னங்க பொட்டப்புள்ள பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னாங்க. என் மாமியாவும் என் தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து பிறந்திருக்காங்கன்னு ஒரு எனக்கு ஒரு ஆத்மசாந்தி, எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேங்க அப்படிங்குறது. ரெண்டாவது பாப்பா மாசமாக இருக்குதுங்க. சரிங்க. பாப்பாவுக்கு வந்து நல்லபடியாக எங்கள் மாமனார் இறந்துட்டார். இருந்தாலும் அதே மாதிரி இந்த குழந்தையும் நல்ல பிரசவமாகி நல்லபடியாக பிறக்கணும்னு இங்கிருக்கிற இந்த கடவுள்களை நான் வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக நான் வந்துங்க சிவன் பக்தன், ரொம்ப நேசிப்பேன். நான் மாலை போட்டுக்குவேன். மாலை போட்டேன்னா 90 நாள் அல்லது 70 நாள் விரதம் இருந்து, கடு விரதம் இருந்து திருவண்ணாமலை போயிட்டு வருவேனுங்க. நானும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கட்டுவேன், மந்திரிப்பேன், எல்லாம் பண்ணுவேனுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணுவேனுங்க. இப்போ வந்து சுடுகாட்டில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. பேயும் இருக்குது, சாமியும் இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? நான் பேய் நான்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குழி எடுக்கும்போது லைட்டெல்லாம் கிடையாதுங்க. லைட் இல்லாதனால பெட்ரூம் மாஸ் லைட்டு பாட்டிக்கார எட்டு வர சொன்னேன். அப்போ என் கூட வந்த பையன் வந்து பயந்துக்கிட்டான், அவனை வந்து வெளியே உட்கார வச்சிட்டேன். அப்போ நான் குழி எடுத்துகிட்டு இருந்தேன், லைட்டு வச்சு குழி எடுத்துகிட்டு இருக்கும்போது, செல் லைட்டு வச்சு குழி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ செல் லைட் இருக்கும்போது பாட்டிக்கார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இன்னும் லைட்டு வெள்ளைங்க இருட்டுக்குள்ளே கருகுமுன்னு இருக்கு, நான் குழி எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இதான் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. சொல்லி வாய மூடி ஒரு 10 நிமிஷம் லைட் எரியுது. எப்படின்னா 8 மாதம் லைட்டு. அவங்க பாட்டிக்கார் மாதிரி ஒருத்தர் வந்து லைட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓ, அப்போ நான் குழியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மேலே ஏறுறேன். திரும்பி பார்த்தா அந்த ஆள் இறங்கி வந்தாரான்ட்டு வெளியே போயிட்டார். வெளியே போனாரோ எங்கே போனாரு தெரியல. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆளை காணும். நான் வர்றேன் உள்ளே, அங்கேருந்து லைட் எடுத்துகிட்டு ஓடி வர்றார் ஒருத்தர். ரெண்டு பேர் வர்றாங்க பைக்கில். ஏனுங்க அப்படின்னு, குழி எடுக்கிறதுக்கு லைட்டு கேட்டிங்களாமா? அப்போ இன்னும் அவருக்கு நீங்கள் தானே பிடிச்சிட்டு இருந்தீங்க, உங்களை மாதிரியே தானே இருந்தாங்க அப்படிங்கும்போது, நான் அவங்க சொல்லும் போது அந்த பையன் ஒன்று கூத்திட்டான். அப்போ யாருமே இல்லாமல் லைட்டு பிடிச்சிருந்தது யார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒன்று கூத்திட்டான். ரெண்டு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டான். அப்போ நான் மனசை தேர்ந்துக்கிட்டேன். அப்போ நம்மளுக்கும் உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. பயந்தவங்களுக்கு வந்து பயப்படுத்தும், பயப்படாதவங்களையும் பயப்படுத்தி பார்க்கும். உங்களை பயப்படுத்தியிருக்கானா? இது வரைக்கும் நம்மளை பயப்படுத்துவது இல்லைங்க. இது வரைக்கும் நான் அதில் பொய் சொல்லக்கூடாது. தொழில் ரீதியில் வந்து நான் இது வரைக்கும் நான் பயந்ததும் இல்லைங்க. இந்த காத்து கருப்பு வந்து என்னை பயப்படுத்துனதும் இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு ஆவிக்கள்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு உடம்புல போயிட்டு அவங்களோட ஆசையை வந்து தீர்த்துக்கும். அதெல்லாம் எப்படி? நான் உண்மையில அந்த ஆவி வந்து உள்ளே போகுது தானே அவர் உடம்புக்கு? தான் நான் சொல்கிறதுங்க, இறந்ததையும் யார் ஒருவரனாலும் உடனே நம்ம மேல் ரோகத்துக்கு போக முடியாது. போக முடியாது. அவங்களோட ஆசைகள் தீரும் வரை கீழே இருந்து எல்லாமே அனுபவிக்கும். நம்ம செஞ்ச தப்புகள் இருக்குது, சின்ன சின்ன தவறுகள். சின்ன தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் சரி, நம்ம அறியாத வயசில் செஞ்ச தவறாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான தண்டனைகளை கீழே அனுபவித்து முடித்து விட்டு நம்மளுக்கு எப்போ எழுதுனாலும் கடவுள் அந்த நேரத்துக்கு தான் மேலே போக முடியும். மேலே போக முடியும். ஆமாங்க. அப்படி நீங்கள் போனதையும் மறுபிறவி கிடைக்கிறதோ இல்லை ஒரு இதாக படைக்கிறதோ கிடைக்காது. கிடைக்காதுங்க, உடனே கிடைக்காது. அதுக்கு மேலே பல வருஷம் காத்துட்ருக்கணும். கீழே நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் அங்கே மேலேயும் காத்துட்ருக்கணும். இது வரைக்கும்னா எவ்வளோ உடல்கள்லாம் நீங்கள் புதைச்சிருக்கீங்க, எரியூட்டப்பட்டிருக்கீங்க? இப்போ சுமாராக பார்த்துட்டீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லேயே, போன கொரோனா பீரியட்லேயே கிட்டத்தட்ட நான் ஒரு 5000 பாடி பக்கம் பார்த்துட்டேங்க. இந்த கொரோனா இதில் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாங்க. சுற்று வட்டாரம், பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்துக்குள்ளே மட்டுமே 5000 பாடி பூராமே, கிட்டத்தட்ட ஒரு 100 பாடி மட்டும்தான் அடக்கம் பண்ணியிருப்பேன் குழி வெட்டி, மீதி பூராமே எரியூட்டு தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களே. ஆமாங்க, ஆமாங்க, நிறைய பண்ணியிருக்கிறேன். ஏன்னா தூக்குறக்கு ஆள் இல்லைங்க, பிடிக்கிறக்கு ஆள் இல்லை. அப்புறம் வந்து கொரோனா பாடின்னா நம்ம சொந்த பந்தங்களை, அதாவது அவங்க சொந்த பந்தங்களை, பெத்த மகனை பக்கத்தில் வர முடியாது. வரமாட்டாங்க. மின்மயானத்துக்கு கொடுத்துருவாங்க பாடி. மின்மயானத்துக்கு தான் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லி ஆர்டர். மின்மயானம் எல்லாம் ஃபுல் ஆயிடுது, வீட்டில் வச்சுருக்க முடியாது. அது வீட்டில் இருந்தால் அடுத்தவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து ஒரு சில பாடியில் மட்டும் எரிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு சில பாடியில் 5000 பாடியாக கணக்கு வந்தது. ஐயோ, எல்லாம் மீதி போனால் உடம்புல பேட்டை, நம்ம பொள்ளாச்சி மின்மயானம், ஆனமலை மின்மயானம், இதுகளை பூரா ஃபுல்லான பிறகு டைம் இல்லாத பட்சத்துக்கு மட்டும் நாங்கள் எரிச்சு கொடுப்போங்க. ஆமாங்க, எரிச்சு கொடுத்து அஸ்தியை வந்து வாங்கிட்டு போங்குவோம். இன்னும் அஸ்தி பாதி அஸ்தியும் கூட இன்னும் வாங்காமையும் கூட வச்சுருக்குறாங்க. அஸ்தி இருக்குது, அஸ்தி வேணும் காட்டுறாங்க. ஆனால் ஒரு உடலை வந்து நீங்கள் புதைக்கிறீங்க, மறுபடியும் இன்னொரு உடல் வருது, அந்த உடலை எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு உடலை புதைப்பீங்களாண்ணா? அதானுங்க, அந்த உடலை வந்து ஒரு வருஷம் இல்லாமல் அந்த குழிக்கு நம்ம போகவே கூடாது. ஒரு வருஷம் இல்லாமல் போகவே கூடாது. அதே மாதிரி போஸ்ட்மார்டம் ஆகி வர்ற பாடி வந்து கவர்லாகி வரும்.
அதே மாதிரி வந்துங்க உப்பு திண்ணீர் போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. அந்த பாடியெலாம் பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் இல்லாமல் விற்று போகாதுங்க. வருஷம் இல்லாமல் 3 மாதம் 6 மாதம் ஆகி தெரியாத போட்டுட்டால் தெரியாதவங்க வந்து நாங்களே சொந்தக்கார நாங்களே தான் குழி வெட்டுவோம், நீங்கள் இடத்த காட்டுங்கன்னு சொன்னால் பிரச்சனையும் நாங்கள் காட்டிடுவோம். அப்படி நம்மளை கேட்காம அவங்கள வெட்டினால் உள்ள புழுவு பிடிச்சி அழுகி போன வாசம் அடிக்கும், அந்த ஸ்மெல்லுக்கு நம்ம மயக்கம் வந்துடும். மயக்கம் வேலை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னோம்னா தயவு செஞ்சு நாங்கள் குளிக்காமல் சாப்பிட முடியாது, சாப்பிட டைம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாடி எப்படி இறந்தாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று என்னென்னா நம்ம தான் கை தொட்டு தூக்கி இறக்குறது பிடிக்கிறது எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம வந்து நம்ம வேலை அந்த கிருமிகள் ஒட்டி இருக்குதா. ஒரு நார்மலாக இறந்து போனாலும் சரிங்க, ஒரு சீக்கில் இறந்து போனாலும் சரிங்க, ஒரு மனிதன் இறந்ததையுமே பேனுங்கிறது அது இயற்கை நம்மளுக்கு கொடுத்த வரம், அந்த தெய்வம் கொடுத்த வரம். பேன் வந்து கொச கொச கொசகம் நிறையா பிடிச்சிருக்கும், அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த பேன் இருந்து மறைஞ்சி போகும். அப்படிங்களா? நீங்கள் வந்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அவங்கவுங்க சொந்தத்தில் ஒரு ஒரு சின்ன அசந்தா அதாவது ஒரு இறப்பு ஆகுது அப்படிங்கும்போது நல்லா கூர்ந்து பாருங்கள். யாராக இருந்தாலும் சரிங்க கூர்ந்து பாருங்கள் தலையை. பார்த்தீங்கன்னா பேன் அப்படி மிதங்கும், இறந்து ஒரு 5-2 நிமிஷத்தில் அப்படி மிதங்கும். பேனு நிறைய மிதங்கும். இப்போ பேன் இல்லாத தலையை கூட இறந்த பின்னாடி மிதங்குமானா? வந்துடும் வந்துடும் வந்துடும், கண்டிப்பாக வரும், 100%-90% வரும். இது நிறைய நான் பார்த்துட்டேன். இது ஏன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் பேன் இல்லை, பொடு இல்லை, தலையில் நீங்கள் நார்மலாக தான் இறந்து போகிறீங்க. நீங்கள் என்ன தான் எண்ணெய் போடுங்க, என்ன தான் நீங்கள் டீசெண்டாக இருங்க, என்ன தான் சென்ட் அடிங்க, குத்தம் சொல்லலை. ஆனால் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் மோஷன் பேக் சைடு வெளியே வந்தே ஆகும். ரெண்டாவது யூரின் பாஸ் ஆயிரும். 3வது தலையில் பேன் கொசு 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 கொசன்னு பிடித்திருக்கும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இறந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்தில் ஒரு வெள்ளை துண்டு எடுத்து சும்மா அவங்க தலையில் போட்டு விட்டுருங்க, போட்டு விட்டுருங்க, போட்டுவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த துண்டு எடுத்து பாருங்க. அந்த துண்டு நிறைய பேன் இல்லைன்னா அந்த பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன், இந்த தொழில் விட்டு நான் வெளியே போயிடுறேன். என்னதான் நம்ம வந்து டீசெண்டாக இருந்தாலும், என்னதான் நம்ம வந்து தங்கத்திலேயே தட்டில் சாப்பிட்டாலுமே அந்த ஆண்டவன் நம்மளுக்கு என்ன கொடுத்தான் அந்த இயற்கை சக்திகள் நம்மளுக்கு வந்தே தீரும், வந்தே தீரும், வந்தே தீரும். கொரோனா பாடியெல்லாம் தூக்குறதுக்கு ஆள் இல்லைங்க, எல்லாம் பயந்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்க கொரோனா பாடி நான் போய் தூக்கி ஏதாவது ஜவு கிழிஞ்சு போச்சு. 3வது மாடியிலேருந்து நம்ம பாடி இறக்கும் போதுங்க விஸ்குன்னு சூண்டிக்கிட்டாங்க, அதாவது டச்சரில் தூக்கி பாடி இறக்கும் போது நம்ம இப்படி ரிவேர்ஸில் தான் இறங்க முடியும், இப்படி வச்சுட்டு இறங்க முடியாது. அப்போ நான் இப்படி வச்சு இறங்கும் போது லைட்டாக சுண்டிட்டாங்க, அவங்க கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, சுண்டுட்டு நான் இப்படி விழுந்துட்டேன், விழுந்து ஜவ்வு கிழிஞ்சு எலும்பு தேய்மானம் நிரம்பு போய் அந்த ஜவ்வில் ஜவ்வு கிழிஞ்சுனா நிரம்பு போய் அந்த எலும்பில் போய் லாக் ஆகிடுது. லாக் ஆனதுனால இப்போ எனக்கு பேக் பெயின். அந்த உடலில் எத்தனை கிலோ இருந்ததுங்க? ஒரு 500 கிலோ வருங்க. 500 கிலோவா? 100 கிலோ வருங்க. ஆனால் உடம்பு நல்ல உடம்பு, கட்டில் விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. யூரின் போகிறது அட்டாச் பாத்ரூம் போர்டு வச்சிருக்கிறாங்க மேல் 3வது மாடியில். இயற்கை மரணமானா? இயற்கை மரணம், கொரோனாவில் தான் இறந்துருக்குறாங்க. லேடிங்களா? லேடிங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கும். உடம்பே பார்த்துட்டிங்கன்னா 500 கிலோ சுத்தமாக வருவாங்க. டச்சரை தான் பாருங்கள், டச்சரும் உடஞ்சி கிடக்குது. அங்கேருந்து இறக்கும் போதெல்லாம் ஒன்றும் ஆகலை, இங்கேருந்து செமந்து குளிமேட்டு கொண்டு வரும்போது உடஞ்சி போச்சு. நீங்கள் அப்பயும் அந்த இயரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயும் நீங்கள் வந்து உடலை இறக்கிட்டு தான் நீங்கள் போயிருக்கீங்களா ஹாஸ்பிட்டலு? ஆமாங்க ஆமாங்க, இறக்கி கொடுத்து போட்டுங்க. என்னால் ரொம்ப முடியாத பட்சம் அதாவது அந்த விழுந்ததுமே எனக்கு தெரியல, கீழே வந்த பிறகு அந்த உட்காந்து இப்படின்னு சாவி போடும்போது சளி இருந்துச்சுங்க, என்னால் ரொம்ப முடியல. வந்து பாடி அடக்கம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஆளுகளை வச்சு பண்ணி கொடுத்துட்டேன். பண்ணி கொடுத்து போட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், ஜவ்வு எலும்பு தேய்மான மாதிரி ஜவ்வு கிழிஞ்சிருச்சுப்பா, அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணாமையே எண்ணெயை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சிங்களாண்ணா? இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போவுமே 1 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க முடியாது. நம்ம தொழிலை பார்க்கும்போது நம்ம உடம்பை கவனிக்க மாட்டோம். இப்போ நம்ம நேரத்துக்கு சாப்பிடவே முடியாது. இப்போ இன்னுமே நான் அப்படி தான் இருக்கிறேன். ஏன் சாப்பிட்லையா? இன்னும் காலைல சாப்பிட்லைங்க. ஒரு டீயும் ஒரு பலகாரம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அந்த பலகாரம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னதுனால ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டு சாப்பிட்டுருக்கேன்னு. கரெக்டாக நான் 1 மணிக்குள்ள டான்னு வேலை இருந்தால் சாப்பிட முடியாது. வேலை என்ன சாப்பிடுங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, இந்த தொழிலை பற்றி தள்ளி வச்சு பார்த்துருக்காங்களாண்ணா? அது நிறைய நடந்திருக்குதுங்க. சொல்லாத சொல்லுவாங்க, வந்து வீட்டுக்கு வருவாங்க, ஒரு சொம்பு தண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணிவிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓ, பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் அந்த மேரேஜுக்கோ அல்லது அந்த காது குத்துக்கோ சீருக்கோ நான் போக மாட்டேன், எங்கள் வீட்டில் தாட்டி விட்டுருவோங்க. எப்படின்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? அதாவது வந்துங்க அந்த தெரியாதவங்களுக்கு வந்து என்ன தெரியுங்களா, நான் ஒரு பாடத்தை இப்போ நானும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் தெரிய வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டெத் ஆகுது, அவங்க சொந்தத்தில் ஒரு டெத் ஆகுது. ஒரு பாட்டி இறந்து போகிறாங்க, ஒரு தாத்தா இறந்து போகிறாங்க,
அடடா பாபு நல்லா செய்வா, அப்படி பாபு காட்டில் தானே வேலை செய்கிறாரு, அவருக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு நம்மளை தான் கூப்பிடுவாங்க. எல்லா சீர் செய்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க, அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. இப்போயும் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குண்ணா? கண்டிப்பாக நடந்துட்டுருக்குதுங்க. எனக்கு கிடைச்ச என் மனைவிகள், எங்கள் அம்மா மாதிரி எனக்கு கிடைச்ச மனைவிகளை தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து எங்களை ஒத்துழைச்சி இது வரைக்கும் எங்கள் கூட புலப்பத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எங்களுக்கு குழந்தை பெற்று கொடுத்தாங்க, பேரம் பேத்தி எடுத்துகிட்டேன். அது வந்து இது வரைக்குமே என்னோடய பங்கீட்டில் வந்து, அதாவது வந்து என்னோடய தொழில் ரீதியிலையும் சரி என்னோடய கஷ்டத்திலையும் சரி பங்கு போட்டு இது வரைக்கும் என்னை செமந்து எனக்கு ரெண்டு வாரிசுகளை கொடுத்து, என்ன அதுக்கு ரெண்டு வாரிசுகளை கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா, என்னோடய ஒய்ஃபுகள், என்னோடய மனைவிகள் இரண்டு பேரும், அதாவது வந்து எனக்கு வந்து கை கொடுத்து உறுதுணையாக இருந்த காட்டி தான் நான் இந்தளவுக்கு இங்கே வந்து வேலை செஞ்சு நல்லா இருக்கிறேங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பணும், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணா? அதாவது வந்து இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல வர்றதுன்னா, அந்த சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் இந்த இடத்துக்காகவும் அடிச்சுக்காதீங்க யாருமே. ஏன் அதை சொல்கிறேன்னா, 6 அடி நிலம் மட்டுமே தான் நம்மளுக்கு சொந்தம். இருக்கிற வரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க, அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பின்னால் ஒரு வருங்காலம், அதாவது நம்மளை, அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, ஊராம்பளை ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானாக வளரணும். எல்லாத்தையும் அனுசரித்து போனால் நம்மளோட சன்னதிகள், நம்மளோட ரத்தங்கள் நல்லா இருப்பாங்க. யாரையும் ஒதுக்கி வச்சு பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிக்கிறது இதுதான், யாரையும் தாழ்த்தியும் பேச வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். ஆனால் அவங்கள சந்திச்சலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினா நண்பா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம், ஓகே.